குறிப்பாக இந்துக்கள் ரொம்ப சாஃப்ட் டார்கெட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை அவருடைய காரணங்களில் வெளிப்படுத்தி போயிருக்கிறார். எப்போதும் தமிழ்நாடு ஆன்மீகமன் என்ற காரணங்களை முன் வச்சிருக்கிறார். அடுத்ததா, இன்றைய தமிழ்நாடு நிச்சயம் பெரியார் மண் தான், அதில் மாற்று கருத்து இல்லை என்ற கருத்தை முன்வைப்பதற்காக இந்த அணியின் நிறைவாளராக தமிழக அரசின் தலைமை கொறடா சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவிசெழியன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அண்ணன் சொன்னார், கோவிசெழியன் கூட கையில் கயிறு கட்டி கொண்டு நன்றாக பேச வேண்டும் என்று சாமியை கும்பிட்டு விட்டு வந்திருக்கிறார். நாங்களிடம் சாமிக்கு எதிரியா? அண்ணன் சொன்னார் சீனிவாசன், நாங்களெல்லாம் இந்து, அப்ப நாங்க மட்டும் யாரு? நான் நிச்சயமா கிறித்துவர் அல்ல, வரேன். அததான் சொன்னோம் நாங்கள். இப்பொழுது சொல்கிறேன், இந்துக்கு எதிரானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடர்கள் அல்ல. இதே ஸ்ரீரங்கத்தில் பிச்சை எடுத்து புடைக்கக்கூடிய ஒரு ஏழை கால் நீட்டி படுத்திருந்தான். காலை ஐயர் வந்தார், ஐயா எழுந்துச்சு போங்க, ஏன்னா தூக்க கலக்கம் பிச்சை எடுத்து காலை நீட்டிட்டு படுத்துட்டான். உள்ளே சாமி இருக்கிறார், காலை நீட்டிட்டு படுத்திருக்கிறியே, கொஞ்சம் எழுந்துச்சு போயானா முழிச்சிட்டு கேட்டான். இந்த பக்கம் காலை நீட்டி படுத்துறது தப்பு தான் ஒத்துக்கிறேன், வேற எந்த பக்கம் சாமி இல்லைன்னு சொல்லு, அந்த பக்கம் கால் நீட்டி படுத்திருக்கான். பகுத்தறிவை விதைத்த பூமி ஐயா இந்த தமிழ் பூமி. சிபி சிட்டரசு சிபி சிட்டர்னு ஒருத்தவர் என்னோடு நெருங்கி பழகிய என்னை ஆளாக்கி அண்ணன்களில் பல பேர் எதிரே யாராருன்னு அவங்க நெஞ்சுக்கு தெரியும். அவரை கேட்டாங்க, நீங்கள் திராவிட கழகத்தில் சிற்றரசு சிற்றரசு என்று சொல்லிக்கல, எந்த நாட்டுக்கு சிற்றரசுன்னாங்க. அப்போ ஆன்மீகத்தில் தர்க்கவாதம் வந்தப்போ, அப்போ திராவிட கழகத்தோழர்கள் சொன்னது, சக்கரவர்த்தி ஐயா ராஜகோபாலாச்சாரியார்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அவர் எந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தியோ அந்த பக்கத்து நாட்டுக்கு சிற்றரசு, எங்கள் சிபி சிற்றரசு. அறிவு சார்ந்த போராட்டம் ஐயா அது. இப்படி அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கலாம் பார்த்ததே இல்லை, எனக்கும் பழக்கம் அறிவு சார்ந்த. ஆனால் இப்பெல்லாம் பெரியார் மண் அப்படிங்கிறத விட உங்கள் அரசை சேர்ந்த அமைச்சர்கள் இது ஆன்மீக அரசு ஆன்மீக அரசுன்னு ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்களே. அதாவது பெரியார் எந்த கட்டத்தில் கடவுள் இல்லை என்று சொன்னார் என்பதற்கு ஆதாரமான அறிவுபூர்வமான கருத்துக்களை சொன்னார். பெரியார் எங்களுக்கு கடவுள் எதிரியே அல்ல. இப்பயும் சொல்கிற பெரியாரின் தொண்டை நான், கடவுள் எதிரி அல்ல. பெரியாரை கேட்டாங்க, கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்களே, நாளை எதுக்க வந்துட்டா என்ன சொல்லுவீங்கன்னு. அவர் புத்தி கூர்மையோடு சொன்னார், எதுக்க வந்துட்டா ஆமான்னு ஒத்துக்கிட்டு போகிறேன். இதை விட என்ன விளக்கம் உங்களுக்கு சொல்லணும்? ஆழ்வார் தேவையா, திருமங்கை தேவையா, திருவாரம் தேவையா, தேவாரம் தேவையா, இல்லைங்கிறது அறிவுக்கு தெரியுதா? வந்தா ஒத்துக்கிட்டு போறேன், எளிமையா முடிச்சா. நான் அதை விட கேட்கிறேன், 70% தமிழகத்தில் இறை வழிபாடு உள்ளவர்கள். எங்க அக்கா எனக்கு கொஞ்ச நேரம் மன்னிச்சுக்கணும், என்ன திமுக தனியா காட்டி கயிறு கட்டிருக்காரு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணாவின் தாரக மந்திரம். 80% பெரியார் வாழ்கு என்று சொல்கிற திராவிடர்கள் தான். மொழியும் இனமும் திராவிடர்களுக்கு கண்கள். தந்தை பெரியார் இந்த நாட்டில் இன விடுதலைக்கு போராடியவர். இடுப்பில் கட்டியிருந்த துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கொள் என்று தமிழர்களுக்கு சொன்னவர் பெரியார். நாங்கள் அததாயா பார்க்கிறோம், அததாயா பார்க்கிறோம். எங்களுக்கு வாழ்வாதாரத்தை தந்தது பெரியாரை விட்டால் தமிழகத்தில் வேறு யார் ஐயா, யார் ஐயா? இன்றைய தமிழ்நாடு நானும் எங்கள் அணியும் 3 எதிர்த்துதான் வாதிடுவதாக நான் திருச்சிக்கு வந்தேன். வந்த பிறகு அண்ணன் தமிழரசன் பேச்சை கேட்கிற பொழுது 4 எதிர்க்கிற சூழல் எங்களுக்கு வந்திருக்கு. எல்லாரும் சாயம் பூசுறது ஒரு வகையில் எனக்கு நல்லதுதான். ஆனா சொல்றேன், இது ராம ஜென்மபூமி. அந்த இறைவின் பெயரை சொல்வதற்காக யாரும் இதை கொச்சைப்படுத்தி சொல்ல அடையாளப்படுத்த சொல்கிறேன். இது பெரியார் பூமி அல்ல, ஆன்மீக பூமி. நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தீர்களே, ஆண்ட கட்சியோடு கூட்டணி வைத்தீர்கள். தமிழ்நாட்டு மக்கள் தந்த தீர்ப்பு பாண்டியும் தமிழ்நாடும் பார்ப்பதில் ஒன்றை தவிர, அறுதியிட்டு சொல்கிறேன், நின்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றை தவிர அனைத்தையும் வென்ற அணி மதசார்பற்ற திமுக தலைமையிலான கூட்டணி. இது தமிழ்நாடு மண்ணா, குஜராத் மண்ணா, பெரியார் மண்ணா? ஆனால் ஒன்று புரியுது, வர 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 ஒன்று புரியுது. எங்கள் அண்ணன்கள் இப்படி பேச பேச, அண்ணன் கூட சொன்னார் திமுக காரணிக்கு பதில் சொல்லணும், இப்படி பேச பேச வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் 40-40 மதசார்பற்ற திமுக கூட்டணி பெறும். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பொழுது பெரியார் மறைகிறார் இராணுவ மரியாதையோடு. தலைமைச் செயலாளர் சொன்னார், ஐயா அவர் ஒரு மந்திரியா கூட இருந்தது இல்லையே, அமைச்சரா இல்லையே, எம்எல்ஏவா இல்லையே, ராணுவ மரியாதையா? கலைஞர் புத்தி கூர்மையோடு கேட்டார், பெரியாருக்கு ராணுவ மரியாதை செய்வது தவறென்றால் மகாத்மா காந்திக்கு எப்படி ராணுவ மரியாதை செய்தார்கள்? பக்கத்தில் இருக்க ஒரு ஐஏஎஸ் சொன்னார், ஐயா அவர் தேசப்பிதா. கலைஞர் சொன்னார், மகாத்மா காந்தி தேசப்பிதா என்றால் என் தந்தை பெரியார் திராவிட பிதா.
அதுதான் அடையாளம். ஆளுகர் பொறுப்பு வேறு, ஆளுகும் போது வேறு. ஆனால் மணிகண்டன் அவர்கள் தனக்கே உரிய திருவாசகத்தை பற்றி பாடினாரே, ஒரு ஆதி திராவிடரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆக்கியவர்கள் அரங்கமே அது இருந்தது. அனுமா நமக்கு உள்ள ஆடு கூட ரெண்டு பேரும் கை தட்டிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அன்பு தலைவர் கலைஞர் முதலமைச்சராக வருவதற்கு முன்பு நான் படித்த பணியாற்றிய சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட நீதிபதியாக இருந்ததுண்டா? கலைஞர் முதலமைச்சர் சட்டமைச்சர் பாபுசா இதுவரை இல்லாத நிலையில் ஒரு ஆதி திராவிடரை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க வேண்டும் முதலமைச்சர் கலைஞர் உத்தரவு போட்டார். இது பெரியார் மண் என்பதற்கு அடையாளம். ஒரு நீதிபதியை நியமிக்க தேடுகிறார்கள், கிடைக்கவில்லை. கடைசியாக ஒருவர் கிடைத்தார், கடலூர் மாவட்ட தலைமை நீதிபதி வரதராஜன். நல்ல வேலை, சட்டம் போட்டு விட்டோம், ஆள் கிடைக்கவில்லை என ஏங்கினேன். கடலூர் மாவட்ட தலைமை நீதிபதி வரதராஜன் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி. வரதராஜனை மேலே உட்கார வைத்ததற்கு பிறகுதான் சர்மா சாஸ்திரி ஐயர் ஐயங்கார் எல்லோரும் கீழே நின்று ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு வணக்கம் வைத்து மயிலாடி ஒரு ஆனர் என்று கேட்க வைத்த இயக்கம் திராவிட இயக்கம் பெரியார் பூமி. இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து, ஆங்கில பத்திரிகையில் செய்தி வருகிறது. வர 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 ஆங்கில பத்திரிகையில் செய்தி வருகிறது. வர வர ஆங்கில பத்திரிகையில் செய்தி வருகிறது. இந்திரா காந்தி அம்மையார் நினைக்கிறார் கலைஞர் தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்ற நீதிபதியாக உட்கார வைத்ததை போல சுப்ரீம் கோர்ட்ல உட்கார வைக்கணும். உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியாக வர வேண்டும் என்றால் தாழ்த்தப்பட்டவன் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்க வேண்டும். எல்லா மாநில நீதிபதிகளை தேடுகிறார் 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 இந்திரா காந்தி அம்மையார், கிடைக்கவில்லை. கடைசியாக எந்த வரதராஜனை எந்த கலைஞர் உட்கார வைத்தாரோ அந்த வரதராஜன் தான் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கிறார் என்று சொன்னால் மாநிலத்தை பார்த்து மத்திய அரசு அரசியல் பாடம் கற்றதா? மத்தியில் இருப்பவர்கள் மாநிலத்திற்கு அரசியல் பாடம் கற்று தந்தார்களா? மணியின் ஓசை புரிவதால் முடிக்கிறேன். எங்கள் தளபதி தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்கும் போது சொன்னார், நீதி கட்சியின் நீட்சி இந்த ஆட்சி போதுமா? மக்களின் ஆதரவை பெற்ற பிறகு மதவாதம் ஆண்ட கட்சி எல்லோரையும் எதிர்த்து வென்ற பிறகு ஓடி ஒளியாமல் இது நீதி கட்சி. பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பாராட்டினாரே, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சர் தன் கலைஞர் கருணாநிதி. இதுதான் எங்களுக்கு கிடைத்த பாராட்டு என்று பாராட்டினோம் என்று சொன்னால் எங்களை எதிர்க்க 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 வளரும் இயக்கம் திராவிட இயக்கம் என்ற வெற்றியோடு மக்களை நாடுவோம், மக்களை சந்திப்போம் என சொல்லி அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். வணக்கம். நன்றி திரு கோவிசெழியன். தமிழ்நாடு பெரியார் மண் தான் என்பதற்கான பல்வேறு நீதி கட்சி தொடங்கி தற்போதைய நிலவரங்கள் வரை பல்வேறு காரணங்களை அடுக்கி இருக்கிறார். முதல் சுற்று தற்போது நிறைவடைந்திருக்கிறது. இரண்டாவது சுற்றில் விருந்தினர்கள் ஒரு சில நிமிடங்கள் தங்களுடைய முதல் சுற்று கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் தங்களுடைய கருத்தை எடுத்து வைத்தால் நல்லது என்ற கோரிக்கையோடு முதலாவதாக திரு நாராயணன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். சாதிகளாலே எந்த குறைபாடும் இல்லை. என்ன சாதினா என்ன? ஒரே பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிற ஒரு குழு, ஒரு கிளஸ்டர், அதுதான் ஜாதி. அதனால திருத்திக்கிறதுக்கு இன்னமும் காலம் இருக்கு உங்களுக்கு.